வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஐட்டம் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா சத்துமாவு தோசை. சத்துமாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, இது கலக்க தேவையான தண்ணி மற்றும் ஒரு பக்கி ஸ்பூன். இப்ப நம்ம என்ன சத்துமாவு அரை கப், அரிசி மாவு அரை கப், வெல்லம் அரை கப், தேங்காய் துருவல் 2 டீஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதோட சிறிதளவு ஏலக்காய் தூள். இத நல்லா தண்ணீர் ஊற்றி நாம கலந்து வேண்டிடலாம். இந்த தோசையினுடைய சுவையை மேலும் அதிகரிக்க ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, இதையும் நம்ம அந்த மாவோட சேர்த்துக்கிறோம். தோசை மாவு கல்ல நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடாக்கிட்டு கை தொட்டு பார்த்தனா சூடு வரும். வாசனைக்கு சிறிதளவு நெய், இல்ல அப்படின்னா எண்ணெய், நம்ம இஷ்டம் போல போட்டுக்கலாம். மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சரி, தோசையை எடுத்துடலாம். நம்ம செஞ்ச சத்துமாவு தோசை ஸ்வீட் தோசை ரெடி. இது ரொம்ப சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னா கூட நம்ம சத்துமாவு கஞ்சியா இல்லாம இந்த மாதிரி ஸ்வீட் தோசையா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரேணுகா கேலி.